அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ஒரு பலன் சிறப்பாக நடக்க அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம் பொதுவாகவே ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் தசாபுத்தி நடத்தக்கூடிய கோள்கள் லக்னாதிபதிக்கு அசுப அசுபக்கோளான்னு பார்க்கணும் அதாவது லக்னாதிபதிக்கு யோகாதிபதிகளாக இருந்து வேலை செய்வார்களா அல்லது பாவர்களாக இருந்து வேலை செய்வார்களா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு லக்னத்துக்கு ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட தசா புத்திகளில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தசாபுத்திகளில் தெரிஞ்சுக்கும் பொழுது எந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் எந்த காலகட்டம் மோசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செயல் நடக்கணுமா அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் காரகாதிபதியும் பாவகாதிபதியும் இப்போது ஒருத்தருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ திருமணம்ங்கிறது ஏழாம் பாவம் ஒரு ஆண் ஜாதகம் அப்போது அந்த ஏழாம் பாவாதிபதியான கிரகமும் காரக கிரகமான சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்திகளில் ஜாதகருக்கு பிரச்சனை உண்டு தசாபுத்திகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தாலும் பாவாதிபத்திய கோளும் காரக கோளும் ஆறு எட்டாக இருப்பதால் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகருக்கு எந்த தசாபுத்தி வந்தாலும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல தசாபுத்தி நடந்தாலும் சரி ஏழாம் இடத்துல தசாபுத்தி ரெண்டு ஏழு சம்பந்தம் நடந்தால் திருமண வாய்ப்புகளை பெரும்பாலும் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொன்னாலுமே அவங்க ஜாதகத்தை பொறுத்து கொடுப்பினை என்னான்னு பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்தால் ஒரு பலன் சிறப்பாக நடக்குமா நடக்காதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக தசாபுத்தி நடத்த கோள்கள் லக்னத்துக்கு சுப கிரகமாக அசுப கிரகமாக தசையும் புத்திநாதனும் நட்பா பகையானு பார்த்துக்கிட்டு பலனை தீர்மானம் செய்யலாம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்